வெல்கம் டு லேர்ன் தமிழ் ஆன்லைன் எடுக்கிச்சனுக்கு உங்களை அன்போடு வர இருக்கிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, நம்ம கமாண்டுக்கு வந்துட்டு நிறைய ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் ஒரு சில முக்கியமான கமாண்ட், எனக்கு அது முக்கியம் தேவைப்பட்ட கமாண்டுக்கு நான் இன்றைக்கி வீடியோ வடிவில் உங்களுக்கு தெளிவாக ரிப்ளை பண்ண போகிறேன். ஸோ இந்த இது வந்து கண்டினியூ ஆகும். ஸோ அதனால் உங்கள் கேள்வியை கேட்டுக்கிட்டே இருங்க, உங்களுக்கு நான் பதில் வந்து கமாண்டில் ரிப்ளையும் பண்ணுறேன். அதே நேரத்தில் அதில் ஒரு முக்கியமான கமாண்டுக்கு நான் வீடியோ வடிவுலையும் போடுறேன். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். இப்போ கமாண்டுக்குள்ளே போகலாம். ஸோ ஒவ்வொரு கமாண்டாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து லெக்ஸ் லுகரம் எம் வந்து கேட்டிருக்காரு, ப்ரோ காசு கையில் தருவாங்களா இல்லை பேங்க்கில் போடுவாங்களா? ப்ரோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்லைன் இ காமர்ஸ் பிஸ்னஸ் ப்ரோ. ஆன்லைன் போயிட்டிங்கனாலே பேமெண்ட் வந்து யாருமே கையில் தர மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, இது வந்து நம்ம நீங்கள் வந்து ஒரு செல்லர், நடுவில் வந்துட்டு ஒரு வெப்சைட், ஸோ அதுக்கடுத்து பையர். பையர் யாரை பேஸ் பண்ணி வாங்குறாங்கன்னா, அமேசான்ற ஒரு பெரிய இ காமர்ஸ் பிஸ்னஸில் பை பண்ணோம்னா, ஸோ நமக்கு ரொம்ப நம்பகத்தன்மையான ஒரு வெப்சைட். ஸோ நம்ம பை பண்ணோம்னா நம்ம பொருள் நமக்கு கரெக்டாக வரும். ஸோ அந்த பொருள் ஏதாவது குறை இருக்குது வேணாம் அப்படின்னா கூட அந்த பொருளை நம்மள்ட்ட ரிட்டன் வாங்கிட்டு நம்மளுடைய பேமெண்ட்டை ரிட்டன் தந்துடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் வாங்க. நம்பர்லாம் வந்து பையர்ஸ். ஸோ அப்போ அமேசான் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் ஒரு ப்ராடக்டை விற்கிறீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்டை வந்து ஒரு 15 நாள் டெலிவரி பண்ணி 15 நாள் வரையும் வெயிட் பண்ண, ஒரு 10 நாள்னு வச்சுக்கோங்களேன், சேல்ஸ் நிறைய நடந்துச்சுன்னா ஒரு 10 நாள் வரையும் அந்த ப்ராடக்ட் வந்து ரிட்டன் ஆகலை, கஸ்டமர் வந்து இது ரிட்டன் பண்ணலை அப்படின்னா அதுக்குண்டான அமௌண்ட்டை நீங்கள் அதில் எந்த பேங்க் அக்கௌண்ட்டு கொடுத்தீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு விட்ரா பண்ணிடுவாங்க. விட்ரா மீன்ஸ் நீங்கள் தான் போய் விட்ரா பண்ணணும். உதாரணத்துக்கு இப்போ என்னுடைய போர்ட்டலில் ரிப்போர்ட்டில் பேமெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனில் போனீங்கன்னா இன்னொக்குள்ள பார்த்தீங்கன்னா ஃபண்ட் அவைலபிள் இருக்கும், நாங்கள் போய் ரெக்வஸ்ட் பேமெண்ட்டும் கொடுத்தீங்கன்னா வித்தின் 2 ஹவர்ஸில் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஸோ பணம் வந்து கையில் கொடுக்க மாட்டாங்க, உங்கள் பேங்க்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அடுத்து வந்து ஜங்கிள் மேக்ஸ் கேட்டிருக்காரு, ப்ரோ சார் பிக்கப் ஷெட்யூல்டு ப்ராடக்ட் வித்து ஹைட்டு லென்த்து போடணுமா இல்லை பேக்கிங் மெட்டீரியல் லென்த்து ஹைட்டு வித்து போடணுமா? ப்ரோ அதாவது நம்ம வந்து பார்சல் பண்ணுறோம்ல, நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு டெம்பர் கிளாஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டெம்பர் கிளாஸை வந்துட்டு ஃபைனலைஸ் பண்ணி மேலே ஸ்டிக்கர்லாம் ஒட்டிடுவீங்களா, ஒட்டினதுக்கப்புறம் அதோடைய வித்து ஹைட்டு இதெல்லாம் வந்து போடணும். முடிஞ்ச அளவுக்கு ஒரு ப்ராடக்ட்டுக்கு பேக்கிங் மெட்டீரியல் வாங்கினீங்கன்னா ஒரு 50 பீஸாக வாங்கி வைக்கிறது பெட்டர். ஏன்னா ஒன் டைம் அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த 50 பீஸுக்கும் அதே அப்டேட் பண்ணிகிட்டே போயிடலாம், இல்லைனா ஒவ்வொரு டைம் நீங்கள் மேனுவலாக செக் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான். அடுத்து வந்து ஜங்கிள் மேக்ஸ் கேட்டுக்காரு, சார் ப்ராடக்ட் இந்தியா மார்ட்டில் வாங்கலாமா? ப்ரோ அதாவது இந்தியா மார்ட்டுன்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்பிக்கையான இணையதளம்லாம் சொல்ல மாட்டேன். நீங்கள் ஒரு ப்ராடக்ட் சர்ச் பண்ணுறதுக்கு ஒரு டூலாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் பெரிய லெவலில் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்தியா மார்ட்டில் ப்ராடக்ட் வாங்கி ப்ராடக்டை சர்ச் பண்ணி அந்த ப்ரைஸ் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக தோணுச்சு அப்படின்னா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நேரில் போய் வாங்குறது என்னுடைய பெஸ்ட் ப்ரோ. ஏன்னா எல்லா வெப்சைட்டையும் நம்ம வந்து நம்பிக்கையான தளம்னு சொல்ல மாட்டோம். ஒரு சில பேர் வந்துட்டு பேமெண்ட் போட்டதுக்கப்புறம் ஆள் அட்ரஸ் இல்லாமல் போகிறதுன்னு இருக்கலாம். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், ஒரு ஐடியாவுக்குன்னு அதை எடுத்துக்கோங்க. அதை விட ஒரு 5 ரூபா 10 ரூபா உங்கள் லோக்கல் மார்க்கெட்டில் கிடச்சின்னா, ஸோ அதை வாங்கி விற்கிறது என்னைய பொறுத்தவரை ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லுவேன் ப்ரோ. அடுத்து வந்து ஜங்கிள் மேக்ஸ் கேட்டுக்க, ப்ரோ இவர் கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்கள், நான் அமௌண்ட்டு பே பண்ணி எனக்கு அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் ஃபுல் கிளாஸ் ஆன்லைனில் சொல்லித்தாங்க. ப்ரோ இது வந்து மெயினாக அந்த கமாண்ட் எதுக்கு எடுத்தேன்னா, தயவுசெய்து பே பண்ணி இப்போதைக்கெலாம் படிக்க வேணாம் ப்ரோ. நீங்கள் வந்து ஒரு இன்ஸ்டியல் ஸ்டேஜில் இருக்கீங்கன்னா அதில் என்ன ப்ளஸ்ஸு என்ன மைனஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ட்ராவல் ஆகிட்டே வாங்க. நானே ஃப்யூச்சரில் அந்த ஆப்ஷன் இருந்தால் கண்டிப்பாக நான் வீடியோவில் கொடுப்பேன் ப்ரோ. ஸோ அதுக்கப்புறம் அதை பற்றி பார்ப்போம். இப்போ ஒரு பேசிக் லெவலில் இருக்குன்றப்ப நம்ம அப்படியே கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்மளே வந்துட்டு நிறைய விஷயங்களை கற்றுக்குவோம் ப்ரோ. பழக பழக தான் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்க முடியும். தேடிக்கிட்டே இருக்கணும், தேடினா கண்டிப்பாக கிடைக்கும். சப்போஸ் அந்த மாதிரி ஒரு ஆன்லைனில் கோர்ஸ் மாதிரியோ இல்லாட்டினா ஒரு ஆன்லைனில் கிளாஸ் மாதிரி எடுக்கிற மாதிரி இருந்தால் நான் வீடியோ வடிவில் போடுவேன். ஸோ என்னுடைய பேரையோ என்னுடைய யூடியூப் சேனல் பேரையோ யாராவது யூஸ் பண்ணி உங்களுக்கு கால் பண்ணாங்கன்னா தயவுசெய்து அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து கால் பண்ணவும் மாட்டேன், நான் யாருக்கும் ஃபோன் போட்டு கிளாஸ் எடுக்கிறேன் பே பண்ணுங்கன்னு சொல்லவும் மாட்டேன். ஸோ அப்படி நான் பண்ணுற மாதிரி இருந்தால் அனௌன்ஸ் பண்ணுவேன் ப்ரோ. அடுத்து வந்துட்டு நந்தினி செல்வி வந்து கேட்டிருக்காங்க, 2000 ரூபா கூப்பன் சொன்னீங்க அது புரியலை ப்ரோ அப்படின்னாங்க. ஸோ அது ஒன்றும் இல்லை மேடம், அட்வர்டைஸ்மெண்ட்டு நீங்கள் முத முதல் ஃப்ரெஷ்ஷாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டில் உங்களுக்கு வந்துட்டு ஒரு கூப்பன் தருவாங்க. அது எதில் போய் பார்க்கணும் அப்படின்னா ரிப்போர்ட்டில்
அட்வர்டைஸ்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அங்கே போயிருங்க, போயிட்டு ரிப்போர்ட்டில் பேமெண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அங்கே போயிருங்க. அங்கே போய்ட்டு அட்வர்டைஸ்மெண்ட் இன்வாய்ஸ் ஹிஸ்ட்ரின்னு இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு கூப்பன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆக்சுவலாக நான் வந்து அதை யூஸ் பண்ணிட்டேன், அதனால் வந்துட்டு எனக்கு அதை காட்டலை, இல்லைனா காமிச்சிருக்கோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கூப்பன் சொல்லிவிட்டு 2000 ரூபா ப்ரொமோட் கூப்பன் அப்படின்ற மாதிரி காட்டும். ஸோ அந்த கூப்பனை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய சேல்ஸை பூஸ்டப் பண்ணலாம். அது வந்து நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டில் கேம்பெயின் மேனேஜரில் ஆட் கொடுத்தீங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த அமௌண்ட்லேருந்து மைனஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கூப்பன். அதாவது புதுசாக ஜாயின் பண்ணுற ஒவ்வொரு செல்லருக்கும் அமேசான் சைட்லேருந்து ஃபஸ்ட்டு அதாவது ஒரு ஃபஸ்ட் டைம் வந்துட்டு உங்களுக்கு வந்து 2000 ரூபா கூப்பன் கோடு ஃப்ரீயாக தருவாங்க. அந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணி ஒரு 2 ப்ராடக்டை மட்டும் போட்டு டெவலப் பண்ணுறதுக்கு தான் அந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணுங்கன்றேன். அதை ப்ராப்பராக லிஸ்ட் பண்ணி ப்ராப்பராக எஸ்இஓ பண்ணி அந்த கூப்பனை யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும். அந்த 2000 ரூபா கூப்பன் முடிகிறதுக்குள்ள நீங்கள் ஒரு 100 ஆர்டர் வரையும் சாலிடாக இருக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு 50 ஆர்டராவது நீங்கள் எடுக்கலாம். எடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய அந்த லிஸ்ட்டு, அந்த 1 ஆர் 2 லிஸ்ட்டு வந்துட்டு அந்த கூகுளில் ஒரு பர்டிகுலர் கீவேர்ட் சர்ச் பண்ணால் ஃபஸ்ட்டு பேஜில் கொண்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் ரிவ்யூ நிறையா இருக்குது. ஸோ இதுதான் அந்த 2000 ரூபா கூப்பன். அதை பற்றின ஒரு தனி வீடியோ, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி கொடுக்குறது ஒரு ப்ராடக்ட்டுன்றதுக்கு ஒரு வீடியோ நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். அடுத்து வந்து அலமு அமர்நாத் அப்படின்றவர் கேட்டிருக்காரு, ப்ரோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் யுவர் ப்ராஃபிட் யூ மேக். அதாவது என்னுடைய ப்ராஃபிட்டை பற்றி நீங்கள் கேட்குறீங்க, எப்படி இது பண்ணுறீங்கன்னு. ஸோ நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, லோக்கல் மார்க்கெட்டில் ப்ராடக்ட் வாங்குறேன்னா அட்லீஸ்ட் அவங்க பில் போட்டு தரல அப்படின்னா கூட அவங்கள்ட்ட ஒரு ரெசிப்ட் மாதிரி போட்டு வாங்கிக்குவேன். இத்தனாந்தேதி இத்தனை ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன், ஸோ அதோடைய காஸ்ட். அப்போ 10 ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன், 1000 ரூபா வந்துருக்குன்னா ஒரு ப்ராடக்ட்டுடைய காஸ்ட் வந்து 100 ரூபா நான் மேனேஜ் பண்ணி மெயின்டைன் பண்ணிடுவேன். மெயின்டைன் பண்ணிட்டு அதுக்கு பேக்கிங் மெட்டீரியல் ஒரு 20 ரூபா, ஸோ 120. அதுக்கப்புறம் பிரிண்டிங்கு பபுள்ஸ் ரேப் அது ஒரு 10 ரூபா, 30 ரூபா, 130 ரூபான்றது ஒரு ப்ராடக்டோடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு வச்சுப்பேன். ஸோ அது மார்க்கெட்டில் ஒரு 300, 350, 390 போச்சுன்னா அந்த 350க்கு போடுவேன். ஸோ போட்டால் எனக்கு எவ்வளோ ரிசீவ் பண்ணுறனோ அதை ஒரு ப்ராஃபிட்டாக கொண்டு போவேன். அதுக்கப்புறம் எவ்ரி மந்த் அந்த மாதிரி ஒரு இப்போ ஆகஸ்ட் மந்த்து சேல்ஸ்னால் 1ஆம்தேதியிலேருந்து 31ஆம்தேதி வரையும் எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு, எவ்வளோ ரிட்டர்ன் ஆகிருக்கு, எவ்வளோ எவ்வளோவுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், எவ்வளோக்கு பேக்கிங் மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், எல்லா டீட்டெயிலையும் போட்டு ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணி ஜிஎஸ்டி அமௌண்ட்டு கட்டி ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுறவருக்கு நான் கொடுக்குற அமௌண்ட்டு எல்லாத்தையும் மைனஸ் பண்ணி பேலன்ஸ் வர்றது தான் என்னுடைய ப்ராஃபிட்டாக நான் எடுத்துக்குவேன் ப்ரோ. ஸோ இப்படி அக்கௌண்ட் மேனேஜ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் இந்த பிஸ்னஸ்ல எந்த ஒரு பிஸ்னஸ்லையுமே ஜெயிக்க முடியும். அடுத்து ஹரிஹர சுப்பிரமணியன், சூப்பர் நண்பா, பட் ஒரே டவுட்டு, எப்படி நம்ம ப்ராடக்ட்டை லிஸ்ட் பண்ணும்போது எஃப்பிஎம்மில் ப்ராசஸ் பண்ணுறது ப்ரோ? நீங்கள் லிஸ்ட் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு ஆர்டர் வந்துடும். ஆல்ரெடி எப்படி ஷெட்யூல்டு பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில் கொடுத்துருக்கேன். ஷெட்யூல்டு பண்ணி நான் சொன்ன மாதிரி எல்லாமே பேக் பண்ணி வச்சுட்டீங்க, உங்கள் வீடு தேடி வந்து அமேசான் வந்து பிக்கப் பண்ணிட்டு போவாங்க ப்ரோ. ரொம்ப ரொம்ப ஈஸியானது. ஆக்சுவலாக நான் கமாண்டில் எஃப்பிஏன்னு நினச்சி தான் உங்களுக்கு பதில் கொடுத்தேன். எஃப்பிஎம்ன்றது வீட்டிலேருந்து பண்ணுறது தான். ஸோ எஃபிஏ தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. ஸோ எஃபிஎம்ன்றது வந்து வீட்டிலேருந்து பண்ணுறது தான். நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டு லிஸ்ட் பண்ணுறீங்க, அந்த ப்ராடக்ட் ஒரு ஆர்டர் வந்துச்சுன்னா எப்படி ஷெட்யூல்டு போடுறதுன்ற வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பாருங்கள், அதே மாதிரி ஷெட்யூல்டு போடுங்கள். அந்த டேட் அந்த டைமிங்குள்ளே உங்கள் பேக்கை ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா அமேசான் சரப்பில் வந்து அவங்களே கால் பண்ணி உங்கள் வீடு அட்ரஸ் எங்கே இருக்குன்னு கேட்டு உங்கள் வீட்டிலே வந்து வாங்கிட்டு போவாங்க ப்ரோ. அப்புறம் வந்துட்டு கார்த்திக் பார்த்த சாரதி கேட்டுக்காரு, ப்ரோ ஐ ஹாவ் ஒன் டவுட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அமேசானில் நம்ம நியூவாக ஒரு ப்ராடக்ட்டு இன்ட்ரடியூஷன் பண்ணுறோம் மீன்ஸ், அதனால் அதோட ரீச் எந்த லெவலில் இருக்கும், அமேசான் எப்படி அதை கஸ்டமருக்கு அதாவது ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க ப்ரோ? அதாவது அமேசானுடைய ரூல் என்ன அப்படின்னா, ஒரு நாளைக்கு அமேசான் வெப்சைட்டில் வந்துட்டு கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான பீப்புள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க ப்ரோ. அது இவ்வளோ பேர்னு சொல்ல முடியாது, ஒரு நாளைக்கு கோடிக்கணக்கான வர்த்தகங்கள் அமேசான் மூலமா ப்ராடக்ட் வந்து செல் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்படின்றப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதோடைய ரீச் வந்து வேறு லெவலில் இருக்கும். அவங்களே வந்துட்டு உங்கள் ப்ராடக்ட்டை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, அமேசானில் போய்ட்டு ஒரு அக்கௌண்ட் செல் இது பையர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஒரே ப்ராடக்டை, ஒரே கேட்டகரி ப்ராடக்டை 10 டைம் சர்ச் பண்ணி பாருங்கள்.
அவங்களே வந்து அமேசான் சர்க்குலேருந்தே உங்களுக்கு மெயிலில் ரெஃபர் பண்ணுவாங்க, ஒரு 40 ப்ராடக்ட், 20 ப்ராடக்ட்டு பெஸ்ட்டு ப்ராடக்ட்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரியும் மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க, ஃபேஸ்புக்லேயும் மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க, கூகுள் ஆட்ஸ் ஆட்லேயும் மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. இன்னும் என்னென்ன அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கோ எல்லாத்துலேயுமே நம்மளுடைய ப்ராடக்ட்டோ இல்லை அவங்களோட அல்காரிதம் பிரகாரம் எது வந்து பெரிய லெவலில் ஆடியன்ஸ் எது எந்த ப்ராடக்ட்டுக்கு அதிகமாக இருக்கோ அந்த ப்ராடக்ட்லாம் அவங்களே அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க ப்ரோ. ஸோ அதனால் வந்து அவங்களுடைய ரீச் வேறு லெவலில் இருக்கும். அதை எப்படி கஸ்டமருக்கு ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க அப்படின்றது தான் வந்துட்டு நம்ம கையில் தான் ப்ரோ இருக்குது. அதை வந்து அவங்க அட்வர்டைஸ்மெண்ட்டாக கொடுத்துருவாங்க. நம்ம அவங்க வந்து என்னென்ன பார்ப்பாங்கன்னா, நம்ம ப்ராடக்டை வந்துட்டு கஸ்டமருக்கு வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு மெயினாக இமேஜுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. இமேஜ் குவாலிட்டியாக இருக்கும்னு நினைப்பாங்க. டைட்டில், டிஸ்கிரிப்ஷனு, புல்லட் பாயிண்ட்ஸ் இது நாளும் பர்ஃபெக்டாக இருந்தால் அவங்களே உங்கள் ப்ராடக்டை மார்க்கெட்டிங் பண்ணி கொடுத்துருவாங்க, ஆர்டரும் கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கு பர்டிகுலர் கமிஷன் எடுத்துக்கிறாங்க ப்ரோ. ரொம்ப ஒரு ப்ராஜெக்ட்னு சொல்ல முடியாது. ஸோ இது வந்து ஒரு பெரிய தளம் ப்ரோ. இனி ஃப்யூச்சரில் ஆன்லைன் அப்படின்றது பெரிய லெவலில் போகும். ஸோ அப்போ உங்களுக்கு தெரியும் ப்ரோ. நசீரா ஃபாத்திமா, மொபைலில் பண்ண முடியாத ப்ரோ, நான் கண்டிப்பாக பண்ணலாம் மேடம். ஸோ என்ன ஒரு சில சிக்கல்னால், நீங்கள் வந்துட்டு ஒரு பிரிண்ட்ரு வந்துட்டு மொபைலோட ப்ரிண்ட்டை வந்து ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி ப்ரிண்ட்டர் எடுக்கிற மாதிரி ஒரு ப்ரிண்டர் இருந்தால் தாராளமாக பண்ணலாம். என்னையை பொறுத்தளவு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன்னா ஒரு லேப்டாப், ஒரு பேசிக் ப்ரிண்டர் இருந்தால் போதும். நீங்கள் அதை ரொம்ப அருமையாக பண்ணக்கூடிய ஒரு இது. நீங்கள் போய்ட்டு ஒவ்வொன்றையும் வந்துட்டு ஹெச்டி புத்தகம் ஜெராக்ஸ் கடையாக போய் எடுத்து பண்ணுறது எனக்கு ஐடியா இல்லை. பட் உங்களால் பண்ண முடியும்னா அப்படியும் பண்ணலாம், பண்ண முடியான்னு சொல்ல மாட்டேன், பண்ணலாம். பட் அது கொஞ்சம் ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, நம்ம ஒவ்வொரு டைம் போய் அவங்கள்ட்ட நின்றுக்கிட்டே இருக்க முடியாது. ஏன்னா பேக்கிங் மெட்டீரியல் அந்த ப்ரிண்ட் பண்ணுற ஸ்டிக்கரை பேப்பர் நம்ம கொடுக்கணும், ஜெராக்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் இருக்காது. இல்லை அப்படின்னா ஏ4 ஷீட்டில் நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்து செலோடேப் போட்டு ப்ராப்பராக ஒட்டி அனுப்பினாலும் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முத்து டான்ஸ் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் ரிஜிஸ்டர் ஃபார் த அப்புறம் என்னது எதுவும் பே பண்ணணுமா அமேசான், நீங்கள் அமேசானுக்கு எதுவுமே பே பண்ண வேணாம், எல்லாமே ஃப்ரீ தான். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இன்வென்ட்ரியில் ஆடு ப்ராடக்ட் போய்க்கோங்க. கீழே வந்தீங்கன்னா ஜிடிஎன் எக்ஸ்பென்ஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். உதாரணத்துக்கு அது ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன், ஸோ உங்களுக்காக முடியும். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு இதில் கீழே வந்தீங்க அப்படின்னா ரெக்யூஸ்ட் அப்ரூவல் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த கேட்டகரி விற்க போகிறீங்களோ அந்த கேட்டகரியை செலக்ட் பண்ணிக்கணும். உதாரணத்துக்கு புக் கேட்டகரி, ஸோ அதுக்கு ஒரு நேம் ஏபிசி அப்படின்னு போட்டு செக் அவைலபிலிட்டி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்ரூவல் ஆயிரும். அப்ரூவல் ஆனதுக்கப்புறம் இந்த கேட்டகரி ப்ராடக்ட்லாம் நீங்கள் லிஸ்டிங் பண்ணணும். அவங்க என்ன ப்ராண்ட் நேமு, அதாவது ட்ரிபிள் இந்த ஏஏஏன்ற ப்ராண்ட் நேமே கொடுத்தாங்கன்னா நீங்கள் அதையே யூஸ் பண்ணலாம். இல்லை இந்த ப்ராண்ட் நேம் எங்கள்கிட்ட அவைலபிள், ஆல்ரெடி இந்த ப்ராண்ட் நேமில் ஒருத்தர் வந்துட்டு ட்ரேட்மார்க் வச்சுருக்காரு அப்படின்னா நீ அவங்க ஜெனரிக்குன்னு சொல்லி காமனாக கொடுப்பாங்க. நீங்கள் ஜெனரிக்குன்னு சொல்லி ப்ராண்ட் நேமில் டைப் பண்ணி ப்ராடக்டை செல் பண்ணலாம். அடுத்து வந்துட்டு ஓகே, அவ்வளோதான் ஜி. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்து ஒரு கமெண்ட் ரிப்ளை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து இனிமேல் வரும் நாட்களில் தொடரும். ஸோ உங்களுடைய மேலான கருத்துக்களை வந்துட்டு வீடியோ கீழே கமெண்ட் வடிவத்தில் போடுங்க. கண்டிப்பான முறையில் உங்களுக்கு ஆன கமாண்டு ரிப்ளை எழுத்து வடிவுலையும் வரும், இந்த மாதிரி வீடியோ வடிவுலையும் வரும். அது முக்கியமான கமாண்டுக்கு கண்டிப்பாக வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.